ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே டேஸ்டியான ஈஸியான எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். அதுக்கு முதல்ல நான் 5 வேக வச்ச முட்டைகளை எடுத்து வச்சுருக்கேன். அதை நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டையை 4 ஸ்லிட்டாக போட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டைகளையும் அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பவுலில் வந்துட்டு ஒரு பச்சை முட்டையை நான் உடச்சி ஊற்றுறேன். முட்டை பிடிக்காதவங்க தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்கிறேன். இப்போது 1/2 கப் அளவு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்குறேன். அதை இது கூட சேர்த்திக்கிறேன். மைதா மாவு 1/2 கப் அளவு சேர்த்திக்கிறேன். அதே போலவே சோளா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1/2 கப் அளவு சேர்த்திக்கிறேன். இப்போது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, அதனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். முட்டை வந்துட்டு முட்டையோடைய ஈரப்பதமே போதுமானதாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா கலந்ததும் அந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நாம் ஆயிலில் பொறிச்சு எடுக்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு முட்டைகளாக நாம் நல்லா முழுக வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சில சமயங்களில் முட்டையில் வந்துட்டு வாட்டர் கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் விலகிடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை திருப்பிக்கலாம். பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்யணும். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை பயமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு எண்ணெயில் போட்டதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்து நின்றுக்கோங்க. இப்போ அடுத்ததான் வாணை இலையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திட்டுருக்கேன். எல்லா மஞ்சூரியன்களையும் நான் பொறிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நான் 2 பச்சை மிளகாய், அப்புறமா 1 பெரிய வெங்காயம், 1 கேரட்டு துருவுனது வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நமக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 சேர்த்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதை 50% அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் அதில் திரும்பவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். இதுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து கறி மசாலா, ஹோம்மேட் கறி மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லைன்னா ஸ்டோரில் வாங்குற கடையில் வாங்கக்கூடிய வேறு மீட் மசாலா ஏதோ சேர்த்துக்கலாம். அதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கின பிறகு நான் இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் இல்லாத காரணத்தினால நான் சேர்க்கலை, விருப்பம் இருந்தால் சோயா சாஸும் சேர்த்திக்கலாம். அது நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஜாஸ்தியாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா அது கொதித்து கொஞ்சம் லைட்டாக கட்டியாகணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற
முட்டைகளை வந்துட்டு இது கூட சேர்த்திக்கலாம். முட்டைகளை சேர்த்துனதும் ஒரு நாலஞ்சு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடணும். நம்ம ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தோம்னா முட்டை மேலே இருக்க கோட்டிங் அது கூட சேர்த்து உடஞ்சிடும். அதனால் அதிகப்படியாக கிளறக்கூடாது. ஓரளவுக்கு கிளறின பிறகு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கப்போ அது அடிபாகத்து நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போது நம்மளோட சுவையான முட்டை மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு மொத்தமாகவே 6 முட்டை தான் சேர்த்துருக்கிறேன். 5 பேர் அளவுக்கு இதை நம்ம தாராளமாக டீ கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். டீ மற்றும் முட்டை மஞ்சூரியன் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் கேர்ஃபுல்லாக முட்டையை ஃப்ரை பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். பயமாக இருக்கவங்க தயவுசெய்து இந்த ரெசிபியே பண்ண வேணாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் செதறிஞ்சுன்னா கூட நம்ம மேலே விழுந்துடும். அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க.